ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் பேட்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வந்து நம்ம இதுவரைக்கும் வந்து லவ் பேர்ட்ஸ் ஃபீடிங் பார்த்துட்டோம், ஃபின்ச்சர்ஸை வந்து எப்படி ஃபீட் பண்ணலான்னு பார்த்தோம், லவ் பேர்ட்ஸ் வந்து குஞ்சு எப்படி வளர்க்கலாம், எப்படி பிரச்சனை வரும் இந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஃபின்ச்சர்ஸில் அதே மாதிரி வந்து சிக்ஸுக்கு எப்படி இது பண்ணணும், நெஸ்டிங் மெட்டீரியல் எப்படி வைக்கணும் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னா காக்டெயில்ஸும் பார்த்துட்டோம். காக்டெயிலில் வந்து நம்ம ப்ரீடிங் செட்டப்லாம் போட்டிருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இல்லைனா வந்து நீங்கள் பழைய வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் பார்த்துலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கரெக்டாக இருக்கும். தென் லவ் பேர்ட்ஸில் இண்டிவிஜுவல் காலனி இந்த மாதிரி செட்டப் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம புதுசாக பார்க்க போகிறோம், அதாவது வழக்கத்தை விட கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வேறு மாதிரி பார்க்க. நான் இவ்வளோ நேரம் சொன்ன செட்டப் வந்து இந்த செட்டப் தான். இப்போ நீங்கள் படிக்கையில் வந்து ஒரு பெரிய கேஜ் மாதிரி போட்டிருக்கோம்ல, அந்த கேஜில் தான் வந்து நம்மளோட லவ் பேர்ட்ஸோட காலனி செட்டப் போட்டிருக்கோம். இதில் டோட்டலாக ஒரு 10 pairs இருக்கும். ஸோ புதுசாக வந்து சப்ஸ்கிரைபுக்காக தான் இதெல்லாமே நான் சொல்லிட்டுருக்கேன். பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அவங்க இதெல்லாம் பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இந்தது வந்து நம்ம லவ் பேர்ட்ஸோட காலனி செட்டப்பு. அப்படியே இந்த பக்கம் திரும்பினோம்னா நம்ம ஃபின்ச்சர்ஸோட செட்டப்பு. ஃபின்ச்சர்ஸ்க்கு மெயினாக வந்து 4 வந்து ப்ரீடிங் பேர்ஸ் போட்டிருக்கோம், கீழே வந்து சிக்ஸ் ஹோல்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா இங்கே ஒரு 3 kg போட்டு மூணுலேயுமே அந்த லவ் பேர்ட்ஸ் தான் பீட் பண்ணிட்டுருக்கோம். தனியாக இண்டிவிஜுவல் ப்ரொடக்ட் வந்து சேவல் கோழி இதெல்லாமே வந்து ஒன்லி ஃபார் நம்ம எக்குக்காக மட்டும்தான் வைக்கிறோம். ஸோ எக் நமக்கு தேவைப்படும் அப்படின்றனால நம்ம இதை சும்மா அப்படியே மேய விட்டுட்டு ஓப்பனில் தான் விட்டுருக்கோம். ஸோ கேஜி இருக்குது, நம்ம மேக்ஸிமம் அடிக்க மாட்டோம், ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ எக்குக்காக மெயினாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு நமக்கு ஒன்றும் இதெல்லாம் இது வைக்கலை, குஞ்சு பொறிக்கலாம் வைக்கல. ஸோ வச்சோம்னா தனியாக நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு கான்செப்டாக எடுத்து போகிறேன், வேணால் கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் பார்க்குறதா நம்மளோட ரொம்ப 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 ஃபேவரேட் ஒன், இதுதான் வந்து நம்மளோட ஒயிட்டி. ஒயிட்டி பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு பொமேரேனியன் தான், ஆனால் இது ஒரிஜினல் வந்து கிடையாது, இது கொஞ்சம் கிராஸ் தான் பொமேரேனியன். இல்லை இது வந்து ஆக்சுவலாக வந்து ஏஜ் ரொம்ப கூட ஆகிடுச்சு, இது மினிமம் எனக்கு தெரிஞ்சு 8 வருஷம் ஆச்சு. பணம் பார்க்க சூப்பராக இருக்கும், ரொம்பவே வந்து எல்லாருக்கிட்டையுமே நல்லா வந்து மிங்கிலாக சூப்பராக பழகும். அதாவது வந்து இது ஆக்சுவலாக நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பில்டப் தான் கொடுக்கணும் இல்லையே. வந்து இது ரொம்ப வந்து சாஃப்டான கேரக்டர். ஸோ இது வரைக்கும் யாரையும் கடிச்சது கிடையாது, ரொம்ப வந்து எல்லாருமே சூப்பராக பழகக்கூடியது. இது வந்து ஒரு மேல் டாக். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி இது வரைக்கும் நான் இது ஆக்சுவலாக என்ன படிக்கணும், நான் 7th or 8th படிக்கும்போது வாங்கினது, அவ்வளோ வருஷம் ஆச்சு. ரொம்ப 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 ஃபேவரேட்டிங், எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம தெருவில் மேக்ஸிமம் வந்து நாங்கள் வந்து நம்ம இது ஒயிட்டியே பிளாக் இயர் ரெண்டுமே வந்து நமக்கு கட்டியே போட மாட்டோம், ஃபுல்லாகவே ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அவ்வளோ க்யூட்னஸ். இது கூட லாண்டம்னா நமக்கு டைம் பாஸ் போகிறதே தெரியாது. ஸோ உங்களுக்கு யாராவது டாக் லவர்ஸ் இருக்கீங்க, டாக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த இனிமேல் வந்து இந்த டாகில் வந்து குளிக்க வைக்கிறது, டாகை மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் போடலான்னு ஒரு இது இருக்குது. எவ்வளோ தூரம் நம்ம சப்போர்ட் கிடைக்குதோ அது மாதிரி ட்ரை பண்ணலாம். சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னா சரி ஓகே விட்டுற வேண்டியதான். ஸோ எனக்கு வந்து டாக் வந்து பேசிக்காகவே வந்து எனக்கு கொஞ்சம் எல்லாமே பேர்ட்ஸு இல்லை அனிமல்ஸ் எல்லாமே பிடிக்கும். நான் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கு பார்க்க, ரொம்பவே எனக்கு பிடிக்கும். முந்தி இதை ரொம்ப இருந்துச்சு, இப்போ கூட பரவாயில்ல. முந்தியெல்லாம் ரொம்ப எனக்கு இருந்துச்சு, ஒரே டைத்தில் 5-6 அவ்வளோலாம் வளர்த்தேன், அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிற ரெண்டாவது பார்க்க போகிறது வந்து நம்மளோட இவங்களோட ஜோடின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஆக்சுவலாக மேல் டாக், இவங்களோட ஃபீமேல் டாக் தான் வந்து பார்க்க. நீங்கள் பார்க்க போகிறது வந்து நம்மளோட இன்னொரு ஃபேவரேட்டு, இப்போ தான் அதை பார்க்க போகிறோம். இங்கே நான் கூப்பிட்றேன், வேறு தான் பார்ப்போம். பிளாக்கி இங்கே வா, கமான் கமான் இங்கே வா. இது வந்து நம்மளோட ஃபீமேல் டாகு, நம்ம ஒயிட்டி இருக்காப்பில்ல, ஒயிட்டியோட அதுக்கு பேர் வாங்கின வந்து ஃபீமேல் டாகு. இது ஒயிட்டும் இது வந்து ஒரே நாளில் தான் வாங்கினோம், ஆனால் வேறு வேறு இடத்துல வாங்கினோம், ஒரே இடத்துல வாங்கினதில்ல. இது ஆக்சுவலாக வந்து இது கொஞ்சம் வந்து மார்கழி மாதம் அப்படின்றனால கொஞ்சம் டாகோட பிஹேவியர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் வல்கராக இருக்கும், நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் வல்கராக இருக்கும். ஸோ வந்து இப்போ கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் பார்த்து தான் டீல் பண்ணணும், டக்கு டக்குன்னு நம்ம கொஞ்சம் விளாண்ட முடியாது, விளாண்டோம்னா நம்ம கை கிடச்சிரும். ஸோ பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட விசிலுக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கும் டாகு, நம்ம அதெல்லாம் பழக்கி வச்சுருக்கோம். பிளாக்கி வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபீமேல் டாகு. இது இருக்கும்போது நமக்கு என்ன ரொம்ப வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், ஏன்னா நம்ம இதை நம்பி நம்ம என்ன வேணால் யாரில் வேணாலும் டீல் பண்ணலாம், ஏன்னா அது கொஞ்சம் அவ்வளோ வந்து கார்டின் கார்டின் பண்ண நம்ம ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ வந்து ஒயிட்டியை கம்பேர் பண்ணும்போது பிளாக்கி வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல். ஒயிட்டி வந்து யாராவது ஏதாவது வச்சு இப்போ ஒழிஞ்சுக்கிறோம், பிளாக்கி வந்து நமக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணும். ஸோ எனக்கு வந்து பிளாக்கி மேலே இன்னொரு கொஞ்சம் வந்து பிடிக்கும். எனக்கு ஒயிட்டியை கம்பேர் பண்ணும்போது பிளாக்கி வந்து ரொம்பவே வந்து நமக்கு அட்டாச்மெண்ட்டாக இருக்கும், நம்மகிட்ட ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் பண்ணும். ஒயிட்டி வந்து சும்மா எல்லார்ட்டையுமே ஜாலியாக இருக்கும், பிளாக்கி வந்து எல்லார்ட்டையும் இருக்காது, வீட்டாளுங்களை மட்டும்தான் வந்து அது இதாக இருக்கும், இது யார்ட்டுமே வந்து பக்கத்தில் போக முடியாது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பிளாக்கி, அவ்வளோ பவர்ஃபுல்லானது ஒன்று. மேபி இந்த மாதிரி நான் வந்து நிறையா வீடியோஸ் போடணும்னு நினச்சேன் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.